அடுத்து கும்பராசி. மன உளைச்சலை அதிகமாக ஏற்படக்கூடிய காலங்கள், மன சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது, அனுசரியாக போங்க. நீங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க, இந்த முறையும் கொஞ்சம் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதுக்காக பெருசாக எப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமா தயவு செய்து யாரும் கவலைப்படாதீங்க. சிறு சிறு சங்கடங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நிதானமாக ஒன்றுக்கு ரெண்டு முறை ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா தொடங்கத்துக்கு முன்னாடி அது நம்மளுக்கு சரியாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்த்து உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். ஏன்னா சங்கடங்கள் வரக்கூடிய காலகட்டம் என்பது இறை வழிபாட்டு மூலிமா நீ தீர்த்துக்கொள்ளலாம். அதனால் கவலைப்படாதீங்க. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் எல்லார்ட்டையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போனீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.